வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட தலைமைக் கழகத்தில் விருப்ப மனுக்களை பெற்ற கழக நிர்வாகிகள் அதனை பூர்த்தி செய்து மீண்டும் தலைமைக் கழகத்தில் ஒப்படைத்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராஜா. நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தல் 2024 முன்னிட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் விருப்ப மனுக்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. பூர்த்தி செய்யப்பட்ட அந்த விருப்ப மனுக்களை இன்றைக்கு கழகத்தில் பெறப்பட்டவர்கள் கொடுத்து வருகிறார்கள். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயவர்தன், கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் கல்யாணசுந்தரம், தியாகராய நகர் வடக்கு பகுதி கழக செயலாளராக கூடிய ஆர் எஸ் வேலுமணி, இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட இணைச் செயலாளர் இவிஆர் மணிகண்டன், இளைஞர் இணைச் செயலாளராக இருக்கக்கூடிய எஸ் எஸ் ஆர் சத்யா, மாவட்ட கழக துணைச் செயலாளர் எஸ் எம் சுந்தரராஜன் உள்ளிட்ட ஏராளமானோர் இன்றைக்கு பெறப்பட்ட விருப்ப மனுக்களை பூர்த்தி செய்து தலைமைக் கழகத்தில் கொடுத்திருக்கிறார்கள். தலைமைக் கழக நிர்வாகிகள் பெற்றுக்கொண்டார்கள். குறிப்பாக நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்ந்த 2024க்கான விருப்ப மனு 21ஆம் தேதி தொடங்கியது. வருகிற 1/3/2024 வரை இந்த விருப்ப மனுக்களை பெற்று தரலாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகம் முழுவதும், அதேபோன்று நாடாளுமன்ற மக்களவைத் தொகுதியில் இருக்கக்கூடிய 40 புதுச்சேரி உள்ளிட்ட 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வேட்பாளர்களை போட்டியிடுகிற விரும்புகிற கழகத்தினுடைய நிர்வாகிகள் தலைமைக் கழகத்தில் இந்த 21/2024 முதல் 1/3/2024 வெள்ளிக்கிழமை வரை தினமும் காலை 10 மணி முதல் 5 மணி வரை அந்த உரிய கட்டணத்தை செலுத்தி அந்த படிவங்களை பெற்று பூர்த்தி செய்து தரலாம் என்று ஏற்கனவே கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவுறுத்தியிருந்தார். குறிப்பாக பொது தொகுதிக்கு 20,000, தனித்தொகுதிக்கு 15,000 ரூபாயும் கட்ட அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதனுடைய அடிப்படையில் பெறப்பட்ட விருப்ப மனுக்கள் பூர்த்தி செய்தவர்கள் தற்போது தலைமைக் கழகத்தில் கொடுத்து வருகிறார்கள். ஏராளமான ஒரு விருப்ப மனு பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது ராஜா. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.